அன்பிற்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னார். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னார். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னார். எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் தமிழர்களினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது சரியா தவறா என்பதை விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். ஜல்லிக்கட்டு காதலும் வீரமுமாய் வாழ்ந்த தமிழனின் வீர விளையாட்டுகளில் ஒன்று இந்த ஜல்லிக்கட்டு. இலக்கியங்கள் ஏறு தழுவுதல் என்று போற்றப்படும் பாரம்பரியமான இந்த விளையாட்டில் முரட்டுக்காளைகளை அடக்குகிற ஆண் மகனைத்தான் பெண்கள் மணமுடிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. அப்படி வீரத்தின் நிறமாக, கலாச்சாரத்தின் அடையாளமாக சங்ககால கல்வெட்டில் இடம்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டிற்கு இப்போது ஆபத்து வந்திருக்கிறது. ஆம், மிருகவதை என்கின்ற பெயரில் அப்படியான விளையாட்டு கூடாது என்கிறார்கள் அதற்கான ஆர்வலர்கள். அவர்களின் ஆர்வம் பாராட்டக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இதில் மிருகவதை எங்கே இருக்கிறது? வாடிவாசலிலிருந்து 15 அடி முதல் 20 அடி தூரம் வரை திமிழை பிடித்துச் சென்றால் அவன் காளை அடக்கியவனாய் ஆவான். ஓரிரு நிமிடங்களில் முடியக்கூடிய அந்த விளையாட்டில் வதை என்பது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். ஸ்பெயின், துருக்கி போன்ற பல மேலை நாடுகளிலும் இப்படியான காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு நடத்தப்படுகிறது. அது குதிரைகளில் ஏறி அமர்ந்து கொண்டு காளைகள் மீது ஈட்டி எறிந்து கொள்வது, முகத்திற்கு நேராக துணிகளை காட்டி மடக்கி வாளால் வெட்டுவது, பெரும் கூட்டத்தில் மனிதர்கள் மீது ஏவி பாய வைப்பது என்று எத்தனையோ விதமாக நடத்தப்படுகிறது. அதையெல்லாம் விட மிக நேர்த்தியாக தகுந்த பாதுகாப்புடன் சில நிமிடம் நேரம் நிர்ணயித்து விளையாடும் இந்த ஜல்லிக்கட்டு எந்த வகையில் வதைக்கப்படுகிறது என்பதே ஆர்வலர்களின் கேள்வி. தொடக்க காலத்தை விட இப்போது அரசும் தகுந்த அதிகாரிகளும் மேற்பார்வையிட்டு கட்டுப்பாடுகளை விதித்து நடத்தும் போது எப்படி வதை செய்யப்படுகிறது என்ற கேள்வியும் வருகிறது. பிறகு ஏன் விலங்குகளின் ஆர்வலர்கள் என்கின்ற பெயரில் இதை தடுக்க நினைக்கிறார்கள் என்றால் வேறு அரசியல் உள்ளே நுழைய பார்க்கிறது. அவர்கள் சொல்லும் பாதுகாப்பு ஏற்பாட்டை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று தனியார் நிறுவனங்கள் உள்ளே நுழைந்துவிடும் அபாயம் இருக்கிறது. அதற்கான முனைப்பு கூட இதன் பின்னணி அரசியலாக இருக்கலாம் என்கின்ற எதிர்தரப்பு கருத்தும் இருக்கிறது. உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எத்தனையோ சம்பவங்கள், நடவடிக்கைகள் தடை செய்யப்பட வேண்டிய அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த விளையாட்டை முடக்க சதி செய்வதன் காரணம் என்ன? இது உலக அளவில் தமிழனின் பெருமை சொல்லும் விழாவாக இருக்கிறது என்பதாலா? விவாதிப்போம். அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா ஹாஜா கனி அவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அந்திரிதாஸ் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க பிரிவு செயலாளர், பெருமதிப்பிற்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள், வழக்கறிஞர், விலங்குகள் நல வாரிய அமைப்பினுடைய உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய ஐயா வினோத்குமார் அவர்கள், இந்திய விலங்குகள் நல வாரிய அமைப்பு. ஐயா பேராசிரியரே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜல்லிக்கட்டு அது இன்றைக்கு நேரத்தில் மிக தொன்மகாலம் தொட்டு தமிழனுடைய மரபு சார்ந்த ஒரு விளையாட்டாக இருந்து வந்திருக்கு. இது ஜல்லிக்கட்டுன்னு தெரிஞ்சிருக்கு, சல்லிக்கட்டு தான். சல்லி காசை கொம்பில் கட்டி விட்டு
அதை அடையிறவன் அவுத்துக்கொள்வது, அது பரிசாக பெறுவதுங்கிறனால அது ஜல்லிக்கட்டாக வந்திருக்கு. இது இன்றைக்கி ஜல்லிக்கட்டாக இருக்குது. ஒரு பகுதியில் மஞ்சு விரட்டாக இருக்குது, இன்னொரு பகுதியில் ஏறு தழுவுதல், பண்டை மரபில் மாடு அடைதல் அப்படி இருந்திருக்கு. இப்போ இந்த தடை வந்து பல காலம் விதிக்கப்படுவதும் அதை அனுமதி பெற்று நடத்துவதுமா ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் இதை நடத்தவே கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. அதுக்கு காரணம் ஐயாவை போன்ற அமைப்புகள், விலங்குகள் நலவாரி அமைப்புகள், அவர்களை போன்ற விலங்குகளை பாதுகாக்கிற அமைப்பினை சார்ந்தவர்கள், இந்த மாடு வதைப்படுத்தப்படுது, சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுது அப்படின்னு வலியுறுத்தி இந்த தடையை பெற்றுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அழகாக தொடக்கத்தில் இது ஜல்லிக்கட்டு அல்ல சல்லிக்கட்டு என்கின்றது, அந்த இப்பொழுது அதற்கு பதிலாக புளியங்கம்பால் ஆன ஒரு வளையத்தை மாட்டின் கழுத்திலே போடுகிறார்கள். தமிழர்களுடைய மரபார்ந்த விளையாட்டு இது என்பதிலே மாற்று கருத்தில்லை. மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய களத்துமேட்டு பட்டி என்ற ஒரு ஊரிலே 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு குகை ஓவியத்தை கண்டெடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு தனி மனிதன் ஒரு மாட்டை அடக்குவது போன்ற ஒரு குகை ஓவியம், அந்த ஓவியம் 1500 ஆண்டுகளுக்கு முந்தையது. சங்க இலக்கியங்களில் 2000 ஆண்டுக்கு முந்தைய சங்க இலக்கியங்களில் இதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று சொன்னால் இருக்கிறது. கலித்தொகையிலே ஒரு பாடல் வரி, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள், மாட்டினுடைய கொம்பில் சிக்கி செத்து விடுவோம் என்று அஞ்சுகின்ற ஆண்மகனை மறுமையில் கூட ஆயமகள் தழுவிக்கொள்ள மாட்டாள் என்று ஒரு வரியை கலித்தொகையிலே பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கும் தொன்று தொட்டு சங்க இலக்கியத்திலே சொல்லப்படக்கூடிய ஏறு தழுவுதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நாம் பதிவு செய்ய வேண்டும். எப்படி தொடர்பு இல்லை? தொடர்பு இல்லை என்று சொன்னால், அங்கே மனிதனுடைய உடல் தகுதியை மெய்ப்பிப்பதற்காக, சரியாக சொல்ல போனால் சல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு முதல் நாள் குறவை கூத்து என்று ஒன்று நடக்கும். ஏறு தழுவுதலுக்கு முதல் நாள் குறவை கூத்து. அந்த குறவை கூத்திலே பாடுகிற பெண்கள் தங்களுக்கு மணமகனாக வரப்போகிறவனுடைய தகுதிகளை, வீரத்தை அவர்கள் எடுத்து வைத்து பாடுவார்கள். இது அரபு சமூகம், தமிழ் சமூகம் என்று செம்மொழியை உடைய சமூகங்களுக்கு 1000 ஆண்டு கால வழக்கம் அது. இதை கேட்டு வீரம் கொண்ட ஆண்கள் மறுநாள் அந்த காளை தனிப்பட்டவராக அடக்குவார்கள். தனிநபராக நின்று ஒரு காளையை அடக்கி தன்னுடைய உடல் தகுதியை மெய்ப்பித்து தான் விரும்பிய பெண்ணை மணமுக்கின்றதுதான் பழங்காலத்து முறை. இது மாறி வந்திருக்கின்ற சூழல்ல இல்ல, இப்போ மாட்டை ஒரு ஆளா தான் அடக்குறாரு. இல்ல இல்ல, மாட்டை கும்பலா அது மேல தழுவு பாயிறாங்க. தொலைக்காட்சிகள் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு மாடு அந்த வாடி வாசலில் இருந்து விரட்டப்படுகின்றது, அது கூட்டமாக அதில் பாய்கிறார்கள். அதில் கடைசி வரை யார் சமாளிக்கிறாரோ அவருக்கு பாய்வாங்களே ஒழிய, ஒரு நபர் தான், ஒரு நபர் தான் கடைசி வரை தாக்கு பிடிக்கிறார், தாக்கு பிடிக்கிறார் அப்படி வைத்துக் கொள்வோமே. அந்த காலத்திலே இந்த உடல் தகுதி தான் அவனுடைய தகுதியாக இருந்தது மணமகனாவதற்கு. இன்றைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் என்ற புதிய பழமொழிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு என்னுடைய மகன் சிறப்பாக மாடுகளை அடக்கக்கூடியவன், நல்ல 10 எரும் மாடா இருந்தாலும் கால மாடா இருந்தாலும் அடக்குவாருங்க, பெண்ணு கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டார்கள். அன்று உடல் தகுதி மனத்தகுதியாகி பணத்தகுதியாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஏறு தழுவுதல் என்பது அந்த காலத்து முறை, ஒருவருடைய உடல் தகுதியை, ஒருவருடைய பண்பாட்டு சிறப்பை காட்டுகின்ற முறை. வாழ வேண்டிய இளைஞர்கள், சாதிக்க வேண்டிய இளைஞர்கள், தங்களுடைய சிறப்பை எட்டு திக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய இளைஞர்கள் இறப்பை சந்திக்கிறார்கள் ஏறு தழுவுவதன் மூலம். தமிழனுடைய வீரம் அது கிடையாது. மாட்டை அடக்குகிற காலம் போய்விட்டது, மதவெறியை அடக்குகிற காலம் வந்திருக்கின்றது, மனித நேயத்தை வளர்க்கின்ற காலம் வந்திருக்கின்றது, மாட்டை வளர்க்கின்ற காலம் போய்விடுகின்றது. நீங்க சொல்றது மனிதர்கள் சாகுறாங்க அப்படின்னு அக்கறை காட்டி இந்த விளையாட்டை தடை செய்ய சொல்றீங்களா? இல்ல, மாடு வதைப்படுதுன்னு சொல்றீங்களா? நான் மாட்டு வதை என்பது விலங்கியலாளர்கள் சொல்றார்கள், நான் பார்ப்பது மனித வதையை பார்க்க. அப்படின்னா சாராயம் குடிச்சு ஆண்டு ஒன்றுக்கு 1000 சாகுறான், சாலை விபத்துல 500 மேல சாகுறான், காரை தடை செய்யுன்னு சொல்லிடுவீங்களா? சாலை விபத்து என்பது ஒரு கேள்வி கேட்கிறேன். இது கேரளால ஓணம் பண்டிகையில 1000 யானைகள காலில் சங்கிலி கட்டிருக்கு, பாக்குறீங்க, இப்படி பிணைச்சு வச்சு 1000 யானைகள்ல காலையில இருந்து மாலை வரை உச்சி வயல நிறுத்தி வச்சிருக்கேன். இது சந்தோஷமா அந்த யானை நிக்குமா?
இது மதம் கொண்டு கோபம் கொண்டு அந்த பாகனையே மிதிச்சு கொள்ளுது கொள்ளுது. அப்ப தடை செய்ய வேண்டியதான யானை எல்லாம் கோயில வளர்க்காதீங்க. ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக இதை தடை செய்திருக்கணும். இதை தடை செய்திருக்க வேண்டும். ஏன் செய்யல? இதை தடை செய்யாமல் ஏன் செய்யல? கிரிக்கெட் விளையாட்டுல ராமன் லம்பா காயம் படிச்சு துப்பிட்டாரு, விளையாட்டை தடை செஞ்சிட வேண்டியதானே? இது மட்டும் கிடையாது, தடை செய்ய வேண்டிய பலவும் இந்நாட்டில் தடை செய்யாமல் தடையில்லாமல் இருக்கின்றன. மது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று, அது இருப்பதனால்தான் சாலை விபத்து. அங்க சிவப்பு விளக்கு, பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு எல்லாம் வச்சிருக்கான், மது விளக்கு இல்லாதனாலதான் எல்லா விபத்தும் நடக்குது. ஆக முதல்ல மதுவை தடை செய்யணும். இது முக்கியமா இந்த யானை, இது மட்டும் இல்ல, தர்காக்கள்லையும் கோவில்கள்லையும் கொண்டு வந்து வழிபாட்டு தலங்கள்ல யானைக்கு என்ன வேலை? அதை அங்க கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அதனுடைய இயல்புக்கு மாறாக பழக்கப்படுத்தப்படும் போது, துன்புறுத்தப்படும் போது அது பாகனை கொள்கிறது. இதுவெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். அதற்காக அவையெல்லாம் இருக்கிறது. பல அயோக்கியர்கள் இருக்கிறதால் இந்த அயோக்கியனையும் அனுமதி, பல சீர்கேடுகள் இருப்பதால் இந்த சீர்கேடு. நீதிமன்றம் கொடுத்திருக்க தீர்ப்புல மனிதர்கள் இளைஞர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லலையே, விலங்குகள் வதைக்கப்படுறாங்க, வதைக்கப்படுதுன்னு சொல்லிதான் தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது நீதிமன்றங்கள்ல இந்த நாட்டில் அதுக்கு விலங்குகள் மேல அக்கறை. நான் தனி மனிதனாக அது விலங்கு மீதான அக்கறையை விட மனிதர்கள் மீதான அக்கறை முக்கியம். அதுக்காக விலங்குகளை வதை செய்யுங்கள் என்பது அல்ல, விலங்குகள் வதை செய்யப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், நான் மாறுபடுகின்ற இடமே. இதனால் வாழ வேண்டிய தமிழ் இளைஞர்கள், தன்னுடைய சமூகத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய தமிழ் இளைஞர்கள், அந்த காயங்களை எடுத்து பட்டியல் பார்த்தேன். முதல்ல தலைக்காய வேண்டிய இளைஞர்கள் சாகிறார்கள் என்பதற்காக இந்த விளையாட்டை தடை செய்யணும். நீங்க சொன்னீங்கன்னா ராணுவத்துக்கு போறவனும் சண்டையில சாகுறான்ல, அப்ப ராணுவம் தேவையில்லை, கலைச்சு விட்டுருங்க ஐயோ இங்க போறவன்லாம் சாகுறான். ராணுவமும் இதுவும் ஒன்றல்ல. இல்ல இல்ல, எப்படின்னா எங்க சாப்பிடும்போது பல பேர் செத்து இருக்கிறான். சட்டப்படி தற்கொலை என்பதே ஒருவன் விரும்பி தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதுதான். அவன் சாகுறன்னு விரும்புறான், ஏன் தடுக்கிறேன்னு கேட்க முடியாது. இங்கே இன்றியமையாதவை, வாகன போக்குவரத்து, விமானத்துல விபத்து நடக்கிறது, விமான போக்குவரத்து தடை செய்ய முடியுமா என்றால் அது இன்றியமையாமை. வீர என்பது தமிழனுக்கு தேவை. அந்த வீரம் அவனுடைய அறம் சார்ந்து எந்த களத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும்? விளையாட்டு எல்லாத்தையும் நீங்க என்னுடைய வாழையும் வேலையும் கொலை கருவியாக்கி தடை செஞ்சு உள்ள வச்சுட்டீங்க. அது பூஜாரிலையும் பொருள் கருவி பொருள்காட்சி சாலைக்கும் போயிருக்கு. என்னுடைய கபடி விளையாட்டுல வந்து விளையாட்டு விளையாண்டாலே சாதி வந்துருதுன்னு தடை பண்ணிட்டீங்க. சிலம்ப காட்டுமிராண்டி விளையாட்டுன்ட்டீங்க. எங்கதான் சிலம்பு காட்டுமிராண்டி விளையாட்டு? அறிவார்ந்த விளையாட்டு. சிலம்பை ஊக்குவிக்க வேண்டும், சிலம்பாட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும், அதை இளைஞர்களிடம் வளர்த்தெடுக்க வேண்டும். எல்லா கல்லூரிகளிலும் சிலம்பாட்டத்தை ஒரு பாடமாக ஆக்கினால் தவறு. அதுல அடிபடாதா காயம்படாதா? இல்ல இல்ல, சிலம்பில் வந்து காயம் வருவதை விட அது ஒரு பெரிய அந்த மாடு பிடியில் வருகின்ற காயத்தை போல அல்ல, வண்டி ஓட்டினா கூட காயம் வரும். இது அதிகமான வாய்ப்புகளை உடையது. ரெண்டாவது அறம் சாராதது. பழையவற்றில் பலவற்றை நாம் கழிக்க வேண்டியிருக்கின்றது, புதியவற்றில் பலவற்றை நாம் ஏற்க வேண்டியிருக்கின்றது. அது நீங்க சொல்றது அந்த பழைய முறையில இருந்து நிறைய செதுக்கப்பட்டிருக்கு. நீங்க கேட்கிற எல்லா வழிகளையும் அது செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சியாளர் முன்னாடி, மருத்துவ ஆலோசகருக்கு முன்னாடி, இந்த மாதிரி வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு முன்னாடி பரிசோதிக்கப்பட்டு மாடுக்கு மது ஊட்டப்பட்டிருக்கா, அந்த இளைஞன் மது அருந்திருக்கிறானா, எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு தான் நடக்குது. செழுமைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விளையாட்டு. நீங்க ஒரு மாந்தனை அடிப்படையில் மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள், அதனால இது வேணாம். அது மட்டும் இல்ல இல்ல, இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் பல நூறு பேர் இறந்து போனார்கள். அப்போது சராசரியாக 300 ஜல்லிக்கட்டுகள் நடக்கும். இந்த சட்டம் வந்த பிறகு 30 ஜல்லிக்கட்டுகள் தான் நடந்திருக்கின்றன. அது காலத்துக்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அதாவது ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னாங்க. குழந்தைங்க ரோட்ல ஓடி விளையாண்டா அது வண்டியில அடிபட்டுரும். இப்போ குழந்தைகள் விளையாடுவதற்கு தனியாக விளையாட்டு பூங்காக்களை உருவாக்க வேண்டிய சூழல் உருவாகிருக்கிறது. தெருக்களில் விளையாடுகின்ற விளையாட்டு மாறிவிட்டது. இன்றைக்கு வாழ்நிலை வளரும் பொழுது, வசதிகள் கூடும் பொழுது, அதற்கு தகுந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போக வேண்டிய இருக்கின்றது. அது பழையது என்பதனாலே கொண்டாட முடியாது. விளக்கு பழையதாக இருக்கலாம், ஆனால் வெளிச்சம் தேவையுடையதாக இருக்கிறது. நாம் உடுத்துகிற உடை இது போலவா தமிழன் உடுத்தினான்? இல்லை, இது வசதியாக இருக்கிறது. வசதியாக இருக்கும் பொழுது அது நம் பண்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கவில்லை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த விளையாட்டு தமிழ் இளைஞர்களின் உயிரோடு விளையாடுகிற விளையாட்டாக இருக்கிறது. அதனால அதனாலதான் வளர வேண்டிய இளைஞர்கள் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள்.